சிக்கன் பிரியாணி சாப்பிட்ருப்பீங்க மட்டன் பிரியாணி சாப்பிட்டுருங்க ஃபிஷ் பிரியாணி பிரான் பிரியாணி எல்லாம் சாப்பிட்ருப்பீங்க பட் குக்கம்பல்லூர் பிரியாணியாக யோசிச்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியும் இன்ஸ்டன்ட் டம் செஞ்செல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் பட் ரொம்ப ரொம்ப டேஸ்ட் அசத்தலாம் ஆள் தூக்கும் அவ்வளோ பெர்ஃபெக்டாக ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது ஸோ அந்த சந்தோஷத்தோடு வாங்க வீடியோக்குள்ளே போய் ரெசிபியை செக் பண்ணலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மொதல் விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் கீ ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராம்பு ஏலக்காய் எல்லா உடனே பிரிஞ்சி எல்லாம் பாதி போட்டிருக்கேன் முழு போடக்கூடாது ஒரு வெங்காயத்தை நீள நீல் வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஸோ அதுவும் போட்டுக்கலாம் நல்லா வதக்கலாம் ஸோ நல்லா கலர் பார்த்தீங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆயிருக்கு செம சூப்பராக இருக்குது ஸோ கலர்ஃபுல்லாக இருக்கல அது என்னென்ன தெரியல இந்த வெங்காயம் வந்துங்க வாசம் அவ்வளோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது ஏன் எனக்கு இன்னு தெரில பட் நல்லாயிருக்கும் பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் ஸோ பச்சை மிளகா பார்த்திங்கன்னா எப்பவுமே கார்த்தக்கு தான் ஸோ இந்த ரேஷோ செய்கிற மெத்தட் எல்லாம் ஸோ செய்கிற ரேஷோ அளவு பொறுத்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏழ் ரெண்டு ஆள் சாப்பிட்லாம் ஐ மீன் ரெண்டு ஆள் சாப்பிட்லாம் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆள் உங்கள் வீட்டில் யாருன்னா ரெண்டு பேர் இருந்தீங்களா இல்லை நியூ மேரிட் கப்பலா இல்லை ரெண்டு பேர் யாருனா வீட்டில் இருக்கீங்களா ஓகே பேச்சுலர்ஸா உங்களுக்கு எல்லாம் ரெஸிபிஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக சூட் ஆகும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தக்காளி எடுத்து நல்லா நீள வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஸோ தக்காளி எப்போவுமே பழமான தக்காளி இருக்கும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம அந்த தக்காளி ஒரு விதையே எடுத்துரும் அதை சீரியஸ் பட் அது எடுக்காதீங்க தயசதி அதோடு போடுங்க நல்லா டேஸ்ட் ஃப்ளேவர் செம்ம சூப்பராகும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா வதங்கணும் கேப்சிகம் நம்ம போட்டாச்சு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கேரட் அரை கப் எடுத்தோம் கேப்சிகம் கால் கப் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரை கப் அளவு கேபேஜ் எடுத்திருக்கோம் கேபேஜ் நல்லா நீள நீல கட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கால் டேபிள் ஸ்பூன் கால் கப் அளவு பீன்ஸ் எடுத்திருக்கேன் ஸோ எல்லாத்தையும் போட்டுக்கலாம் ஸோ எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு தனி எங்க குக்கும்பர் யோசனை இருக்குங்களா ஸோ குக்கும்பர் வெல்ரிக்கா எப்படி வேணும்னு சொல்லலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு பாதி எடுத்திருக்கேன் நல்லா நீட் நீட்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன் எந்த ஷேப் வேணும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் முருங்காவும் என்னாலும் போட்டுக்கலாம் ஆப்ஷனல் தான் அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் ஹைலைட் நம்ம தலைவரை ஒரு தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா குக்கும்பர் வெல்ரிக்கா கீரக்கா எப்படி வெஜிடபிள்னு சொல்லலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா பாதி எடுத்திருக்கேன் ஸோ நல்லா கட் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ இதை நீங்கள் வாஷ் எல்லாம் எந்த வெஜிடபிளும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தோல் எடுக்கிறதுக்கு முன்னால் வாஷ் பண்ணிட்டு அப்புறம் தான் க்ளீன் பண்ணணும் நல்லா க்ளீனாக கட் பண்ணிட்டு பின்னாடி வாஷ் பண்ணிங்களா அதுக்கு இருக்கிற நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ் எல்லாமே போயிடும் ஸோ தயவு செய்து கட் பண்ணதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணுங்க ஸோ இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு கலர்ஃபுல்லாக இருக்கிற சாமியும் சூப்பராக பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக பர்ஃபெக்டாக வரும் ஸோ கால் டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி எடுத்துக்கேன் தேவையான உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகா பொடி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா அரை டேபிள் ஸ்பூன் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கரம் மசாலா எடுத்துருக்கேன் இதுதான் ரேஷோவே ஸோ ஒன்று ஒன்று அரை கால் இதுதான் தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா கேடு விடுறதுக்கு முன்னால் வரைக்கும் நம்மளோட வெஜிடேபிள்ஸ் பார்த்திங்கன்னா சிம்ளதாக இருக்கணும் கேடு விட்டோன்னு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வந்து அப்போ தான் பெர்ஃபெக்ட்டாக அது கரெக்டாக செட் ஆகி வரும் ஸோ பார்த்திங்கன்னா கால் கப்ப அளவு கேடு எடுத்துருக்கேன் கால் கப்போ அரை கப்பு உங்களுக்கு எவ்வளோ வேணும் அவ்வளோ எடுத்துக்கலாம் ஸோ அதிகமாக எடுத்துக்கணும் நல்லா டேஸ்ட்டும் ஃப்ளேவர் கொடுக்கும் ஸோ புளிக்காத தைறதுக்கும் ஓடு ஓட்டு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் ஆகாது செம்மையா இருக்குல்ல சூப்பரா ஸோ சிம்லி கட்டும் ஹை ஃபிளைம் லீக்கணும் எந்த அவசியம் இல்லை பிகாஸ் காய் நம்ம தண்ணி விட்டு இது பண்றோம் கரெக்டா வெந்து பர்ஃபெக்ட்டா வரும் நம்ம ஏன் காயை நல்லா இப்போ வேக வைக்கணும்னு சொல்றேன்னா நம்ம பாஸ்மதி போட்டோனே பாஸ்மதி சீக்கிரம் வெந்துரும் அதனால அவசியமா இருக்கு செம சூப்பரா இருக்கா அப்படியே ஆழையத்துக்கு அவ்வளோ பர்ஃபெக்ட் ஆகுது சோ செம்ம சூப்பர் சூப்பர் இப்ப பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் நம்ம உப்பும் போட்டாச்சு சரிங்களா சோ நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா வந்து காய் வதங்காட்டுக்கு முனி உப்பு போட்டுருவாங்க இல்ல காய் வதங்கின அப்புறம் உப்பு போடுவாங்க எப்பவும் காய் போடுறீங்களோ அப்பவே உப்பு சேர்த்திடணும் இப்போ நான் பார்த்தீங்கன்னா காய் கொஞ்சம் லைட்டாக வதங்கின அப்புறம் நம்ம மசாலா புலையில சேர்த்து உப்பு போட்டு இல்லைங்களா அதுதான் கரெக்டான டைமிங் ஸோ அப்போ காய் சீக்கிரம் வெந்துடும் ஸோ நம்மள நிறைய பேருக்கு வெஜிடபிள் பிரியாணி ரொம்ப ரொம்ப ஃபேவரட் எனக்கு ஒரு ரொம்ப ரொம்ப ஃபேவரட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக பர்ஃபெக்ட் ஆகும் பட் வெஜிடபிள் பிரியாணி கொஞ்சம் நாளைக்கு ஒரு பாய் சொல்லலாம் கொஞ்ச நாளைக்கு சொல்லிட்டு இந்த குக்கம்பர் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸியும் இன்ஸ்டன்ட்டாகவும் செஞ்சிடலாம் ஸோ தயவு செய்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் இல்லை வீட்டில் இருக்க அம்மா கிட்ட காட்டி ட்ரை பண்ணலாம் செம்ம சூப்பராக டேஸ்ட்டாக பர்ஃபெக்ட்டாக வரும் ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் இது எங்கே குழஞ்சிடும் அமௌண்ட்டுன்னு குழவே டைம் குறையாது ஸோ டைம் டியூரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் ரொம்ப நேரம் ஊற விட்டுட்டா லைக் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேலே விட்டுட்டா நீங்க ஒரு கப்பு தண்ணி பண்ணிக்கலாம் இல்ல டுவெண்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் குள்ள பண்ணிட்டா ஒன்ற கப்பு தண்ணி வைக்கலாம் பர்ஃபெக்ட் ஆக்கும் ஸோ கலர்ஃபுல்லாக இருக்குது நம்ம இதில் எந்த ஆர்டிஃபிஷியல் கலர்ஸும் எதுவும் சேர்க்கல காஷ்மீரி மிளகா பொடியும் நம்ம சேர்க்கல பட் கலர் பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா சாம சூப்பராக ஃபைனலா நம்மளுக்கு வரும் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விடலாம் ஸோ அந்த காயல கொஞ்சம் வேகணும் இல்லைங்களா சோ அதனால ஒரு டென் மினிட்ஸ்க்கு நல்லா காயலாம் குக் பண்ணிடலாம் கலர்ஃபுல்லா நல்லா வெந்துட்டு இருக்கு நம்ம ஓபன் பண்ணி பார்த்து நம்ம அரிசி எடுத்துவோம் சொல்லிங்களா சோ பாஸ்மதி ரைஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் டுவெண்டி ஃபைவ் மினிட்ஸ் நான் ஊற வச்சு எடுத்துருக்கேன் டுவெண்டி மினிட்ஸ் பாத்த ஒ ஒ கப் தண்ணி கரெக்டி ஃவ் மினிட்ஸ் மேல தான் நீங்கள் ஒரு கப் மாற்றிக்கணும் மாக்காது ஸோ நல்லா கொச்சு பர்ஃபெக்டாக இருந்துச்சு சூப்பராக சூப்பர் இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க ரைஸை போட்டலாம் ஸோ பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கலாம் நீங்க என்ன சொல்கிறது ஆ சீர்க சாம்பார் எடுத்துக்கலாம் எவ்வளோ அரிசி வகைக்கு எது வேணாலும் எடுத்துக்கலாம் எல்லாத்துக்கும் கரெக்டாக இந்த சொல்ற ரேஷியோ மெதெல்லாம் பர்ஃபெக்டா சூப்பராக இருக்கும் ஸோ மறுபடியும் சொல்கிறேன் சொல்ற செய்யற குவான்டிட்டி சொல்கிறது செய்யற குவான்டிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு தான் அதிகமாக தேவைப்படுச்சுன்னா நீங்கள் கால் பங்கு எல்லாத்துலயுமே அதிகமாக பண்ணிக்கலாம் எந்த இஷம்பே பர்ஃபெக்டா வரும் சரிசி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஆஹா சாம சூப்பராக ஸ்மெல்லும் ஆளை வா பர்ஃபெக்டாக இருக்குது அந்த ஸ்மெல் சூப்பர் சூப்பர் கம்ம கம்ம கம அந்த ஸ்மெல் அவ்வளோ ஆளத்துக்குது அவ்வளோ பெர்ஃபெக்ட்டாக இருக்குது ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இன்ஸ்டன்ட்டாகவும் செஞ்சலாம் கஷ்டமே இல்லை ஸோ நீங்கள் எப்போவுமே வெஜிடேபிள் பிரியாணியோ வெஜிடேபிள் புலாவோ அப்படி தான் செஞ்சிருப்பீங்க பட் கோகும்பாரில் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப பர்ஃபெக்டாக ஸோ அரிசி போட்டு கரெக்டாக ஆறு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ் ஆறே நிமிஷம் தான் ஆறு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் ஆஹா கம்ம கம்ம சாம சூப்பராக வந்துட்டு இருக்கு பட் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் வந்துருக்கு அஞ்சு பர்சன்ட் வந்து லைக் அப்படியே அரிசி அங்கங்க இருக்குது நம்ம என்ன பண்ண இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம தம் போடணுமே ஸோ தம் ஒரு டென் மினிட்ஸ் நம்ம வச்சிடலாம் டென் மினிட்ஸ் தான் தம்மு பண்ணுறேன் பட் இன்னும் டுவெண்டி மினிட்ஸ் நம்ம இன்னும் டென் மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா வச்சலாம் பார்த்தீங்கன்னா டென் மினிட்ஸ் டம் இன்னும் பத்து நிமிஷம் எக்ஸ்ட்ரா வைக்கலாம் அப்போ வந்து நல்லா உதிரி உதிரியாக வரதுக்கு அந்த ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம டிப்ஸ் டைமில் பார்க்க போகிறோம் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கலாம் ஸோ நிறைய பேர் டவுட்டை நான் கிளியர் பண்ண போகிறேன் பிரியாணி எப்படி டேஸ்ட்டாக வர வைக்கிறது எப்படி ஏன் எந்த அரிசி யூஸ் பண்ணணும் என்ன டைமிங் அது என்ன ரேஷோ எப்படி ஸ்டீம் பண்ண எக்ஸட்ரான விஷயம் நிறையவே டிப்ஸ் டைமில் இருக்குது ஸோ தயவு செய்து டைம் ஒதுக்கி டிப்ஸ் டைமை பாருங்கள் எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன் டிப்ஸ் இருக்கு டிப்ஸ் டைமை தயவு செய்து பார்த்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம எப்பவுமே இந்த குவாரண்டைனில் ஓகே இந்த குவாரண்டைலாம் வச்சுருக்கோம் இந்த குவாரண்டைனில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக லஞ்சஸ் சாப்பிட்டுகிட்டே இருப்போம் நம்ம சேனல்லே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லஞ்சஸ் வெரைட்டியான லன்ச்சஸ் நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன் ஸோ தயவு செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இன்ஸ்டென்ட்டாகவும் டிஃப்ரெண்ட் ஆகும் ஸோ எல்லா ரெசிபியுமே ரொம்ப ரொம்ப ஈஸி தான் கஷ்டன்னே சொல்கிறதுக்குல ரொம்ப ரொம்ப ஈஸி நம்ம வீட்டில் என்ன இருக்கோ ரியாலிட்டி என்னவோ நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு சிம்பிளாக ஈஸியாக பெர்ஃபெக்ட்டாக யம்மி அம்மியாக ஒரு லன்ச் மீன் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ எல்லாம் வரக்கூடிய ரெசிபீஸ் எல்லாமே அப்படி தாக்கும் போன போட்ட ரெசிபீஸும் ஸோ ப்ரீவியஸாக வந்த ரெசிபீஸும் எல்லாமே அப்படி தாக்கும் ஸோ தயவுசாக செக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சாமியாக சூப்பராக கிடச்சி இதுக்கு பார்த்தீங்கன்னா எக் வச்சு நான் எப்பவுமே நான்வெஜ்லாம் நான் சாப்பிடவே மாட்டேன் ஸோ அதனால நான்வெஜ்க்காக இன்னைக்கு நம்ம வீட்டில் சிக்கன் மட்டன் இல்லை ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வெஜ் இல்லை அதனால வந்து எக் வச்சுட்டேன் நான் ஒரு வெஜிடேரியன் பிரியாணி ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம குக்கும்பர் வேணும் சமையல் ரெடி ஆச்சு பிளேட்டில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு தயிர் ரைட்டாக எக் சாமல் சூப்பராக ஆயிடுச்சு நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு வீடியோ பார்த்த எல்லா நல்லவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சோ இதே சந்தோஷத்தோட நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சமயம் சூப்பரா என்ஜாய் பண்ணுங்க உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட சோ அவ்வளோதான் வீடியோ முடிச்சுக்கலாம் ஸ்டே ஹோம் சேஃப் டே கேர் டாடா பாய் ஸோ ஒரு சமயம் சூப்பரான இன்ட்ரெஸ்டிங் வீடியோட மீண்டும் ஃப்ரெண்ட்ஸ் டாடா பாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு டிப்ஸ் டைம் ஸோ டிப்ஸ் டைம்ல உங்க யாராவது சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ இதே சந்தோஷத்தோட வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முக்கியமான விஷயம் சொல்ல விரும்புகிறேன் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப் டேக் கேர் சரி ஓகே எல்லா நம்ம ரெசிபியை பார்த்து தான் டிப்ஸ் டைம்க்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சரி நான் ஆல்ரெடி சொன்னிங்க எப்படி பிரியாணி நிறைய பேர் மிஸ்டேக் பண்றது என்ன நிறைய விஷயம் இருக்குது நான் ஒன்றா ஸ்டெப் ஸ்டெப்பா சொல்றேன் ஸோ மொதல் விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா அஸ்தி வாரமே நம்ம போடுற ஆயோ அதுக்கப்புறம் கீ எதுவும் ஒன்று தான் ஸோ எப்பவுமே பாத்தீங்கன்னா பிரியாணி ஒரு ட்ரிக் சொல்றேன் என்னன்னு பாத்தீங்கன்னா வெஜிடபிள் எதனா இருக்கட்டும் ஸோ பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் கீ விட்டு பண்ணுங்க செம டேஸ்ட் வரும் ஃபுல் அண்ட் ஃபுல் கீ விட்டீங்கனாலே ஒருத்தங்களுக்கு அந்த டேஸ்ட் ஃப்ளேவர் பிடிக்காது டேஸ்ட்டை ஒரு மாதிரி அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் கீ ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் பண்ணுங்க இல்ல கீ வேணால் நீங்க டோட்டலாக ஆயில் விட்டு பண்ணால் செம டேஸ்ட்டாக சூப்பராக வரும் அதுக்கப்புறம் முக்கியம்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம கரம் மசாலா சேர்க்கிற டைமிங் தான் ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பண்ணுற தப்பு தாளிக்கும்போதே பட்டை கிராம் ஏலக்காய் பிரிஞ்சி எல் எல்லாமே போட்டுருவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா போடுவோம் ரொம்ப ரொம்ப தப்பு அது கரம் மசாலா முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் சேர்த்து பார்த்தீங்கன்னா அதே ஐட்டம்ஸ் தான் அதுலேயும் அரைக்கப்படும் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே கரம் மசாலா ரொம்ப ரொம்ப கம்மியாக சேர்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் மிளகாப்பொடி மல்லிப்பொடி இல்லை டோட்டலாக மல்லி பொடி விட்டுட்டு ஃபுல்லாக பிரியாணி மசாலா நீங்கள் சேர்க்குற சுச்சுவேஷன் இருந்தால் அந்த மாதிரி டைம் இருந்தால் நீங்கள் தாராளமாக அப்போ வந்து கரம் மசாலா சேர்க்கவே கூடாது ஸோ ஓகே நான் கரம் மசாலா சேர்க்கல ஸோ நிறைய பேர் நம்ம நிறைய பேர் கரம் மசாலா யூஸ் பண்ண மாட்டோம் அதுக்கு பதிலாக பிரியாணி மசாலா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எடுத்துருவோம் ஸோ அப்படி கதை நல்லது தான் ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே தாளிக்கும்போது ஒரு பே லீஃப் அதுக்கப்புறம் ஒரு கிராம்பு ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் இது தான் எப்பவுமே எடுக்கணும் அதிகமாக எடுத்திங்கன்னா ஸோ இதே நீங்கள் மூணு நாள் நாலு பேர் அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ஸோ பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே ரெண்டு ரெண்டு ரெண்டுலேருந்து மூணு எடுத்துக்கலாம் ஸோ பே லீஃப் பார்த்தீங்கன்னா எப்பவுமே அதிகமாக எடுக்கவே கூடாது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் பட்டையும் அதிகமாக எடுக்க கூடாது ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ எப்பவுமே பிரியாணி மசாலா எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கரம் மசாலா அவாய்ட் பண்ணிட்டு ரொம்ப ரொம்ப நல்லது அப்போ தான் வந்து டேஸ்ட்டை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணோம் இப்போ நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து பிரியாணி மசாலா இருக்குது கரம் மசாலா அப்புறம் மட்டன் மசாலா கொரியாண்டர் பவுடர் சில்லி பவுடர் டோட்டலாக ஸ்பாயில் பண்ணணும் ஸோ தயவு செய்து அப்படி இருக்காதிங்க ஸோ மிளகா பொடி இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மட்டன் மசாலா சிக்கன் மசாலா இல்லை பிரியாணி மசாலா இல்லை கரம் மசாலா மஞ்சள் பொடி இதுதான் முக்கியமான விஷயமே கொரியாண்டர் பவுடர் அவ்வளோ பேர் சேர்க்க மாட்டிங்க இருந்தால் சேர்க்கலாம் உங்கள் விருப்பம் தான் ஸோ இதுதான் முக்கியமான பிரியாணிக்கு தேவையான மசாலாவே இதுதான் ஸோ எப்போவுமே இது ஸ்டாக்காக வச்சுக்கோங்க ஸோ வெஜிடபிள்ஸில் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணிக்கு நீங்கள் எந்த வெஜிடபிள் வேணாலும் சேர்க்கலாம் ஸோ பாக காய் விட்டுட்டு பாக விட்டுட்டு நீங்கள் எந்த வெஜிடபிள் வேணாலும் சேர்க்கலாம் டேஸ்ட்டாக பர்ஃபெக்டா வரும் நீங்க கண்டிப்பாக புளி சேர்க்குற சுச்சுவேஷன் வரும் அப்போ வெஜிடபிள் பிரியாணி இல்லாத இடம் சாம்பார் சாதமாக இல்ல பிசி பல பாத்தா ஆயிடும் சோ தயவு செய்து பாதுகாக்கா சேர்க்காதீங்க வெங்காயம் எப்பவுமே வெஜிடபிள் பிரியாணி பண்ணும்போது அளவு சேர்க்கணும் அதிகமாக சேர்க்கவே கூடாது ஆயில் கீ அதெல்லாம் சொல்லியாச்சா அப்புறம் வெஜிடேபிள்ஸ் சொல்லிட்டா மசாலா சொல்லிட்டா முக்கியமான விஷயம் தண்ணி தான் பாஸ்மதி ரைஸ் மே பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒன்னு தான் தண்ணி இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் தண்ணி விட்டா அதிகமா குழையுது டவுட் இருக்கும் எப்பவுமே பாத்தீங்கன்னா பாஸ்மதி லைக் அது சோக் பண்றது பாத்தீங்கன்னா அதிகமாக விற்கவேக் கொடுங்க அதிகமா வச்சு பாஸ்மதி பாருங்க ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி தான் பாஸ்மதி ரைஸோட கரெக்டா சிக்கனோ மட்டனோ வெஜிடேபிள்ஸ் கரெக்டான ரேஷியோவே அதிகம் ஆயிடுச்சு தேர்ட்டி தேர்ட்டி ஃபார்ட்டி மினிட்ஸ் பண்ணலாம் ஒரு கப்ப தண்ணியா பண்ணிக்கலாம் இது வந்து சோ பாஸ்மதி ரைஸ் எப்பவுமே பாத்தீங்கன்னா யூஸ்வலா நிறைய பேர் வந்து தேர்ட்டி மினிட்ஸ் வைக்கும் தேர்ட்டி மினிட்ஸ் வைக்கக்கூடாது அரிசி ஓடிய சான்ஸ் நிறைய இருக்கும் டுவெண்ட்டி டு டுவெண்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் பாஸ்மதி ரைஸோட சோக் டியூரேஷன் அவ்வளோதான் ஸோ டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒன்றரை கப்பு தண்ணியாக இருக்கும் இதே நீங்கள் தேர்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு இல்லை ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆச்சுனா நீங்கள் அப்போ ஒரு கப்பு தண்ணி பண்ணலாம் பர்ஃபெக்டாக அப்போ பேலன்ஸ் ஆகும் அதிகமாக விட்டு கம்மியாக விட்டு இல்லை சரியாக வேகலைனா அப்புறம் தண்ணி தெளிச்சு விட்டு அதில் சத்தியமாக சூட் ஆகாது பர்ஃபெக்டாக பிரியாணி வராது ஸோ தயவு செய்து சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சு பர்ஃபெக்டாக அப்போ தான் பிரியாணி செம்ம ஜாலியாக நீங்கள் நினச்சமாரி வீடியோஸில் பார்த்த மாதிரி கண்டிப்பாக பர்ஃபெக்டாக செம்ம சூப்பராக வரும் ஃபேமிலி ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து என்ஜாய் பண்ணி ஜாலியாக சாப்பிடலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு ரெசிபியும் பார்த்து டிப்ஸ் பார்த்து எல்லா நாளும் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ இதே சந்தோஷம் நான் வீடியோ போயிருக்கேன் அவ்வளோதான் ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப் டே டாடா டாட்டா பாய் ஸோ அவ்வளோதான் இன்னொரு சமயம் சூப்பராக இன்ட்ரெஸ்டிங் வீடியோ எக்கச்சக்கமாக டிப்ஸ் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் டேக் கேர் டாட்டா பாய்